பரமக்குடி அருகே ஆபத்தான முறையில் மரப்பாலம் அமைத்து கண்மாயை கடந்து வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்வி மங்கலம் கிராமத்தில் உள்ள கண்மாய் மூலம் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இந்நிலையில் மழைக்காலங்களில் கண்மாயில் நீர் நிரம்பினால் விவசாயம் செய்ய சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் உடனடியாக அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து கண்மாயை கடக்க பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காமிக்கணும்னு நாங்கள் குறுக்கால கம்பு போட்டு நாங்கள் ஒரு இது பாலம் மாதிரி சின்ன சிறிய பாலம் மாதிரி கட்டி அதில் மக்களை நடக்க வச்சு நாங்கள் இந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றி எங்கள் கிராம சமுதாயத்தில் நாங்கள் காமிக்கணும்னு எங்கள்கிட்ட ஒரு ஆர்வம் எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கட்டியிருக்கோம். கவர்மெண்ட்டில் இருந்து எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்து அமைச்சு கொடுக்கணும். இந்த எஸ்விமங்கலத்திலிருந்து இது 1000 ஏக்கருக்கு மேலேயே இங்கே உள்ள விவசாயம் பண்ணுறாங்க. டிராக்டர் போக வழி இது தான். எல்லாமே நாங்கள் மக்கள் போகிறது களை எடுக்கிறது எல்லாமே இந்த வழியில் தான் போவோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஐப்பசி மாதத்தில் தண்ணி வந்துடும். தண்ணி வந்து நாங்கள் முங்கிக்கிட்டே தான் போவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்துக்கோங்க, ஆடியிலே தண்ணி வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ போய் உழுது விவசாயம் பண்ணக்கூட முடியாத நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது வழி பண்ணி எங்களுக்கு எப்படியாவது ஒரு பாலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம்.